அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் ஆண்டின் பொதுக்காலம் 13 ஞாயிற்றுக்கிழமையினை கொண்டாடுகின்றோம். இறைவனை பின்தொடர்ந்து வருபவர்கள் எப்படிப்பட்ட தலைமை பண்புகளோடு விளங்க வேண்டும் என்பதை இன்றைய வாசகங்கள் விளக்குகின்றது. தன்னை பின்தொடர்ந்து வருபவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இறைமகன் இயேசு தனது போதனையாலும் பணிவாழ்வாலும் வாழ்ந்து காட்டியிருக்கின்றார். சீடத்துவ பண்பு என்பது ஒவ்வொருவரும் தான் பெற்ற அழைப்பின் மூலமாக முன்னோக்கி நடப்பவர்களாகவும் தனது பாதுகாப்பு வளையத்தை உடைத்து தன்னை முழுவதும் பிறருக்கு அர்ப்பணிப்பவர்களாகவும் சிந்தித்து செயல்பட இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. ஆசையே துன்பத்திற்கு காரணம் என்றார் புத்தர். ஆசைகளை துறக்கும் வழிகளை நாம் கற்றுக்கொண்டால் நாம் அனைவரும் துறவிகள்தான். இன்றைய முதல் வாசகத்தில் எலிசா இறைவாக்கினர் அருள்பொழிவு செய்யப்பட்டதை பற்றி குறிக்கின்றது. எலிசாவின் மீது போர்வையை போட்டு எலியா அவரை அழைத்தபோது அவருக்கு முன் இரண்டு வழிகளே இருந்தன. ஒன்று, தன்னுடைய பழைய விவசாய வாழ்வில் நிலைத்திருப்பது, அல்லது அனைத்தையும் இழந்துவிட்டு இறைவனுக்காய் பணியாற்ற முன் வருவது. கலப்பை பிடித்து உழுது கொண்டிருந்த எலிசா இறையழைத்தலை ஏற்று இறைபணிக்காய் ஒளிவீச தன் வாழ்வினை பண்படுத்துகின்றார். சீடத்துவ வாழ்வு என்பது என்ன கிடைக்கும் என்பதில் அல்ல, என்ன பிறருக்கு கொடுக்க முடியும் என்பதை தன் இறை அழைப்பால் சிந்தித்து செயல்படுகின்றார் எலிசா. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் கிறிஸ்துவில் உயிர் பெற்று எழுந்த கலாத்திய மக்கள் மீண்டும் அடிமைத்தனத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடாது என தூய பவுல் விளக்குகின்றார். உரிமை வாழ்வில் இணைந்த ஒருவர் தனது இறந்த காலத்தினையும் அதற்கு துணை போகும் ஊனியல்பையும் முற்றிலும் தூக்கி எறிந்து தூய ஆவியின் தூண்டுதலோடு வாழ அழைக்கின்றார். இறை அழைப்பினை பெற்றவர்கள் பொறுப்புணர்ச்சியோடு சுய கட்டுப்பாட்டோடு எது நன்மை தரக்கூடியது என்பதை அறிந்து வாழும் மனப்பக்குவம் வேண்டும் என்று தூய பவுல் தனது இரண்டாம் வாசகத்தில் குறிப்பிடுகின்றார். இன்றைய நற்செய்தி இரண்டு முக்கிய நிகழ்வுகளை குறிக்கின்றது. இயேசுவை ஏற்றுக்கொள்ள மறுத்த சமாரியரை பற்றியும் இயேசுவை பின்பற்ற விரும்பியவர்களை பற்றியும் குறிப்பிடுகின்றது. கலப்பையில் கை வைத்த பின் திரும்பி பார்ப்பவர் இறையாட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என இறையாட்சியின் சீடத்துவத்தின் பண்பு பற்றி இயேசு குறிப்பிடுகின்றார். இறையாட்சி பணியை செய்ய நமது சொல்லும் செயலும் இயேசுவை போல் ஒன்றாக இருக்க வேண்டும். மேலும் இறையாட்சியின் இலக்கை அடைய இணைந்து முழுமையான ஈடுபாட்டோடு நாம் செயல்பட வேண்டும். இயேசுவின் அழைப்பு நம் அனைவருக்கும் வழங்கப்பட்டுள்ளது. அவர் நம்மை எளிமையான ஆடம்பரமல்லாத சாதாரண வாழ்விற்காய் அழைக்கின்றார். இரண்டாவதாக, நாம் அனைவரும் கிறிஸ்துவில் உயிரோட்டம் கொண்டு வாழ நம்மை அழைக்கின்றார். மூன்றாவதாக, என்னை பின்பற்ற வருகின்றவர் தன்னையே மறுத்து தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று லட்சிய வாழ்வு வாழ நம்மை அழைக்கின்றார். இயேசுவை பின்தொடர நாம் முதலில் மாற்றம் பெற்ற மனிதர்களாக மாற வேண்டும். நம் குடும்பங்களில், சமுதாயங்களில், உறவு நிலைகளில் புதிய திருப்பங்கள் உருவாக வேண்டும். கிறிஸ்துவின் விழுமியங்களை நாம் மட்டும் அனுபவித்தால் போதாது, நாம் மற்றவர்களுடைய வாழ்வில் புதிய வழித்தடங்களை உருவாக்க முற்பட வேண்டும். இறையழைத்தல் என்பது படைத்தவனை மட்டும் அன்பு செய்வது அல்ல, படைப்பினையும் பிறரையும் அன்பு செய்ய நாம் சிலுவையை தூக்க தயாராகுவோம். பணிவிடை பெற அன்று பணியை செய்ய சொன்னேன் என்ற இயேசுவின் வார்த்தையின் வழியாக, வாழ்க்கையின் வழியாக, சாட்சியத்தின் வழியாக நாமும் மனமாற்றம் பெற்றவர்களாக உருமாற்றம் அடைவோம். இறைவன் மனிதர்களை ஒருபோதும் அதிர்ச்சியோடு அழைப்பதில்லை, மாறாக அன்போடு அழைக்கின்றார்.
ஆண்டவர் மோயிசன் எரேமியா போன்றவரை அழைத்தபோது அவர்கள் தங்களிடமிருந்த இயலாமையை வெளிப்படுத்தினார்கள். ஆனால் இறைவன் அவர்களுடைய குறைகளை நிறைவு காண செய்தார். இன்றைய வாசகங்கள் அனைத்தும் இறையழைப்பின் மேன்மையை நமக்கு கற்பிக்கின்றது. மனிதன் புனிதனாக வாழ வேண்டும் என இறைவன் விரும்புகின்றார். அருள் வாழ்வை ஆழப்படுத்த விரும்பும் நாம் இயேசுவின் இதயத்தை ஆர்வத்தோடு தேடுவோம். இயேசுவை பின்தொடர்ந்து அவரது அடிச்சுவோடுகளை பின்பற்றுவோம். இயேசுவின் வழியில் பகைமையை உள்ள இடத்தில் பாசத்தினை வளர்ப்போம். அறுவடையோ மிகுதி, வேலையாட்களோ குறைவு என்ற இயேசுவின் கனவை நமது சீடத்துவ வாழ்வின் வழியாக நனவாக்குவோம்.